அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல டைட்டா இருக்கும்போது இவர்கள் சாப்பிடும் உணவோ சோடா டால்டா பேக் பண்ண பேக்கரி உணவுகள், தயவு செய்து பப்ஸ் சிப்ஸ் இந்த மாதிரி வெளியில உள்ள ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண எந்த ஒரு திங்ஸும் சாப்பிடாதீங்க. அதை சாப்பிட்றதுனால உடனே கேஸ் அக்ரிமேட் ஆகும். கடலை மாவுல யூஸ் பண்ண பஜ்ஜி பக்கோடா போற வழியில ரெண்டு சாப்பிட்டேன், இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு கேடு. நீங்க வேணா உதாரணம் பாருங்க, இந்த ரோட்டோர கடைகள்ல ஒரு ரெண்டு போண்டா வடை பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ஒரு ஹெவினஸ் வரும், கொஞ்சம் மூச்சு முட்டும், பிபி வேரியேஷன் நீங்க போய் அங்க ட்ரெட்மில்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேரியேஷன் இருக்கும். அது ஜீரணிச்சு அது வெளியேறும் வரை வழியே கிடையாது. அதுக்கிடையில நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கார்டிய டாக்டர் சொல்லாரு ஆஞ்சாபிளஸ் பண்ணி இமீடியட்டா முடிஞ்சு போச்சு, நல்லா இருக்கிறவன் படுக்கையில போயிடும். எதனால, உண்ட உணவினால். ஒவ்வாத ஒன்றை நாம் உட்கொள்ளும் போது அது நமக்கு பல பின் விளைவுகளை பக்க விளைவுகளை உண்டாக்குகிறது. அதுபோலதான் மாத்திரைகள், பட் நம்ம அதை பார்க்கறதே கிடையாது. இன்னொன்னு பெரியவங்க வீட்டுல வயசானவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்கறதும் கிடையாது. காரணம் என்னன்னா நீ யாரு சொல்றதுக்கு நான் யாரு கேட்கறது. ஆனா இங்க பீட்டர் சார் எது சொன்னாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய நிலை அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இப்ப நான் இங்க வர்றோம், இங்க வந்து திரு டாக்டர் டிஆர்கே சார் கே சார் எல்லாம் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அவங்க வந்து இங்க வந்து நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் பீட்டர் சார் எங்கேயோ ஒரு ஓரத்துல என்னை பற்றி புரிந்து அந்த அன்பை செலுத்தியதன் விளைவு இங்க வந்து நிற்கிறோம், இந்த தகுதி கிடைக்கிறது. அது மாதிரி இங்க உள்ளவங்க எல்லாருமே ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி இருக்கிறார். இது ஒரு தனி மனிதனால் இப்படி செய்வது என்பது முடியாத ஒன்று. அது தன்னலம் காணாமல் பிற நலம் கருதியே உருவாக்கப்படும் போதுதான் இது நடக்கும். தன்னலம் என்று தலைக்கினால் இந்த மாதிரி சேர்றது கஷ்டம். உலக நாடுகள் இத்தனை பேர் அன்பா வந்திருக்காங்கன்னா ஒவ்வொருவர் முகத்திலையும் ஒவ்வொரு தெளிவு, ஒரு சந்தோஷம். என்ன காரணம், எந்த பிரச்சனையும் அவர் இருக்காரு பாத்துக்குவாரு. யாருக்கான பிரச்சனையா, அந்த குடும்பம் ஒத்தரோட ஒத்தர் அந்த ஏரியால உள்ளவங்க அப்படியே மின்கலாறாங்க. அது வந்து ஒரு நீங்க பணம் கொடுத்தா கூட எதாவது செய்ய முடியாது. பணம் என்ற போர்வையும் மாயை பதவி என்ற போர்வையும் பணத்தை காத்தடித்தால் நம்மை விட்டு பறந்துவிடும். ஆனால் இறைவன் கொடுத்த நிஜமான செல்கள் உள்ள இந்த தோள்களே நம்மிடம் நினைத்து நிற்கும். அது ஒண்ணுமே அப்படி எந்த வரைக்கும் உறுதியான கவசம், வேற அனைத்தும் இது இது எல்லாம் பணத்தை காத்தால் பறந்துவிடும். அது ஒண்ணு மட்டுமே நிஜம், அது பிரபஞ்ச சக்தியை நோக்கி இருக்கிறது. அதை நாம் பேணி காத்துக்கொள்ள வேண்டும். ஆத்மா குடியிருக்கும் சரீரத்தை நன்றாக வைத்துக் கொண்டால் ஆத்மா அங்கே சுகமாக குடியிருக்கும். ஆனால் சரீரம் வந்து துன்பப்படும் போது அந்த ஆத்மா தவித்துக் கொண்டு தன்னை விட்டு பிரிந்துவிடும். மரங்களின் அரசன் அரசன் மரம், அங்கதான் புத்தருக்கு வந்து போதி கிடைச்சது. போதி மரம் என்று கூறுவது அரசன் மரம். அதற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், நாம் அரச மரத்தில் போய் உட்கார்ந்தால் என்ன நடக்கிறது என்றால், சயின்ஸ் அது விஞ்ஞானமா இருந்தாலும் மெய்ஞானமா இருந்தாலும் நடக்கிறது நிஜம், 1600 கிலோ கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ணுது. 1600 கிலோ கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ணுது. நாம் விடும் கெட்ட சுவாசத்தை கார்பன் டை ஆக்சைடு அது இன்ஹேல் பண்ணுது. 600 கிலோ ஆக்சிஜனை எஸ்கேல் பண்ணுது. அப்போ நம்ம உடம்புல அதிகபட்ச கெட்டது இருக்கிற மரத்துக்கு கூட தெரியும். ஆனா அந்த இடத்தில் வந்து நாம் உட்கார்ந்து கொண்டால் தட் இஸ் பிராண சக்தி. அந்த இடத்துல உட்காந்து படிச்சாலும் சரி, இல்ல அந்த மரத்தை சுத்தி வந்தாலும் சரி, முன்னோர்கள் கூறுவார் அரசும் வேவும் இருக்கிறதில் சுத்தி வாருங்க என்று. ஒரு மண்டலம், இந்த ஒரு மண்டலம் என்பது எதை குறிக்கிறது என்றால், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் கூட்டிங்கன்னா 48. இந்த பிரபஞ்ச மண்டலத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. சொல்வது எல்லாமே நமக்காக சொல்லப்பட்டவை தான். முன்னோர்கள் சொல்வது தன் நலம் காணாமல் சொல்றது. ஆக்சுவலா ரைட் பிரதர்ஸ் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு இப்ப அவங்க பிளைட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம தான் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவர் உருவாக்கினது வந்து அவருக்காக அல்ல, இந்த சந்ததியம் நம்ம குடும்பம் இன்னும் மேல மேல நம்மளுடைய சந்ததியம் நம்ம பேரை பேத்தி நல்லா வளர்ந்து உருவாக்கி இருக்காரு நோனி பிரசிடன்ட் மிஸ்டர் பீட்டர். அவர் வந்து எத்தனை நாள் இருந்து அதை சாதிக்கக்கூடிய நிலையை பின்னாடி யார் வேணாலும் தொடரக்கூடிய அளவில் உருவாக்கம் இருக்கிறது. அதே மாதிரி வேப்ப மரம், இன்னைக்கு அமெரிக்கால கேப்சூல்ஸ்ல வந்து மஞ்சள் பொடியை போட்டு கொடுத்தா அது அமெரிக்கால இருந்து வந்த டேப்லெட் இருக்கும். இன்னைக்கு அம்மா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியை வந்து பாலில் போட்டு கொடுத்தா நம்ம குடிக்கிறது இல்லை. ஏன்னா அலட்சியம், அங்கிருந்து பேக் செய்யப்பட்டு அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது 390 ரூபா வாங்கி கொடுத்து சாப்பிட்டாதான். அதுக்கு பேர் குர்குமின்னு டேப்லெட், அதுக்கு பேசிக் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லிடுவாங்க. அது அமெரிக்கால இருந்து வருது. ஏன்னா அமெரிக்கா மருத்துவம் இல்லை, நமது தமிழ் நமது நாடு
நமது நாட்டிலிருந்து போகப்பட்ட ஒன்றை அவர்கள் உருவாக்கி நமக்கு நம்மதான் வந்தோரை வாழ வைக்கும், உள்ளோரை உறங்க வைக்கும். வரவங்க எல்லாம் வாழ வைப்போம், ஆனா நம்ம உறங்கிட்டு இருக்கோம். காரணம் அவன் என்ன பண்றான், எப்படி பண்றான்? இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் இருக்காங்கன்னா வேலைக்கு ஆதரிச்சுக்கிறது இல்ல, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல நான் மூணு வேலைக்காரி வச்சுக்கிறேன், பெருமையா சொல்றோம். இல்ல, நீ வந்து வேலைக்காரி நல்லா இருப்பாங்க, வீட்டுக்காரங்க வியாதி ஆயிரும். காரணம் என்னன்னா, நாம் வந்து நம்மளுடைய துணியை துவைப்பதில் இருந்து குளிப்பதில் இருந்து நம்மளுடைய வேலைகள் அவர் பிள்ளைங்க எல்லாம் தத்து கனவு சொல்லுங்க. ஏன் கனவு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல என் பிள்ளை கழுவு தெரியாது. எப்ப 21 வயசு வரைக்கும்? இல்ல இல்ல, என் பிள்ளை ஒரே புள்ள, செல்ல புள்ள. எப்ப காலேஜ் போறப்ப அவசரமா வாயில ஊட்டி விடுற? நீ எத்தனை நாள் செய்வ? அவ உடனே வருவா, அடுத்து என்ன சொல்லுவா? நல்லா பத்து வளர்த்து விட்டுருக்காப்பா எனக்கு, இவன் ஊட்டி விட்டுட்டு இவன் என்னைய ஊட்டுன்னு சொல்றான். இதான் நடக்கிறது. நான் சொல்றது கதை இல்ல, அது நிஜம். இன்னைக்கு ஐடில உள்ள பிள்ளைங்க வந்து வாழ்க்கையில வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, கவுன்சிலிங் எத்தனை பேர் வரான்னு எனக்கு தெரியும், சைக்காட்ரிஸ்ட் தெரியும். ஏன்னா நமது நாட்டு கலாச்சாரத்தை நாம் உதாசீனப்படுத்துவதன் விளைவு குடும்ப நிம்மதி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். காலையில எழுந்திரிச்சோம்னா வாசலை தெளிச்சு கோலம் போட்டு, வாசல் தெளிக்கிறது வந்து ஒரு கேவலம் கிடையாது. ஆன்டிசெப்டிக் ஆன்டிபயாட்டிக் நடக்குது, அங்க என்ன நடக்குது? உள்ளே பூச்சிகள் வராது. இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா, கிராமங்களில் வேலைக்கு செல்கிறார்கள், கிராம வேலைகளுக்கு அந்த வயல் வேக்காளர்கள் செல்கிறார்கள். செல்லும் போது அவர்களுடைய நிலை பார்த்தீர்களானா, காலையில் சூரிய ஒளி, அப்பொழுது பாத்தீங்கன்னா பழைய சாதம் சாப்பிடுவார்கள். எதற்காக தெரியுமா? அந்த சாதத்தில் நேச்சுரல் ஈஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், வெளியில சூரியன், உள்ளவன். இப்போ இந்த சாதத்தை சாப்பிட வயிறு கொழுந்து போயிருக்கு. அப்ப சூரிய ஒளி படும்போது அந்த உடம்பு வந்து அதிகபட்ச வேர்வை, அவன் உழைக்கிறது ஹெவினஸ் இருக்க, பழைய சார் சாப்பிட்டீங்கன்னு தெரியாதே இருக்காது. இன்னைக்கு இந்த பீட்டர் சார் கொடுத்த உணவை அனுப்பிடும், கொஞ்சம் கூட ஹெவினஸ் இல்லை. இது சாம்பார் வடை அப்புறம் பஜ்ஜி போட்டு சாப்பிடறதோ வச்சுங்க, இப்ப எல்லாரும் ஒரு தூக்க நிலையில் இருப்போமா? இருக்க மாட்டோமா? தூக்கிட்டு இருப்போம். எல்லாரும் எவ்வளவு பிரிஸ்கா இருக்கிறீங்க? ஏன்னா இது இயற்கை உணவு. அதனால நிஜம் இப்போ அது மாதிரி அந்த உணவை சாப்பிட்டு அவன் வேலை செய்கிறான். 12 மணி வெயில் வரும்போது மறுபடியும் அதே பழைய சாதத்தை சாப்பிடுகிறான். அப்பொழுது ஜீர்ணிப்பதற்கு சூரிய ஒளி கை கொடுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு, கண்டிப்பாக பல காய்கறிகள் ஒரு குழம்பு வச்சுட்டு ஒரு சாதம் வச்சு சாப்பிடணும். அதுல என்ன நடக்குது தெரியுமா? அந்த அக்னியாகப்பட்டது அங்கு அடைக்கப்படுகிறது. காலையில 6லேருந்து சாயந்தரம் 6 அஸ்தமிச்சு போயிடலாம். அப்போ இந்த வயிறு ஜீர்ணிக்கிறதுக்கு ஒரு சில சூடு தேவை, அதுதான் அக்னின்னு சொல்றோம். அந்த அக்னியாகப்பட்டது இயற்கையில் கிடைக்காமல் இருக்கும் போது நான் சாப்பிடும்போது சீக்கிரம் ஜீர்ணிக்கிறது, சீக்கிரப்படுத்தலாம். காலையில எழுந்திரிச்சு நடக்கலாம். அவளுக்கு எங்கிருந்து வந்துச்சு வியாதி? யாருக்காவது வியாதி இருக்குன்னு சொல்லுங்க. மூக்குத்தி போடுறாங்க, கொலுசு போடுறாங்க, மெட்டி போடுறாங்க, தாலி. தாலியில எவ்வளவு பெரிய சூட்சம் இருக்கு தெரியுமா? அது அவர்களுடைய மார்பக பகுதியை தட்டு பகுதி பார்த்தால் ஹிருதயம். அந்த தாலியை தான் ஒரு நிமிஷம் கலத்தி எரிஞ்சிட்டு வந்துடுறாங்களே. தாலி போட்டிருந்தாதான் புருஷன்ட்ட அன்பு இருக்கா இல்லையே? நான் மனசுல சுமந்திருக்கேன், அது யாருக்கு தெரியும்? போற வரவெல்லாம் பாத்துட்டு இருக்கா என்ன தாலி இல்ல, என்ன லைசன்ஸ் இல்லையோ நம்ம நினைக்கிறான். கால மெட்டி, இந்த குடுமி வச்சிருக்காங்கல்ல. பெண்களுக்கு வந்து நீங்க ரோட் ஆக்சிடென்ட் ஆனா அவங்க செருப்பிலக கரைஞ்சு ஜாஸ்தி ஆகுறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இட் இஸ் எ ஷாக் அப்சார்பர் டு தி பிசிக்கல் பாடி. அந்த காலத்துல ஆண்கள் குடுமி வச்சிருந்தான், கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் அங்க மூளைச்சாவு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஷாக் அப்சார்பர், ரெண்டு அடி அடிச்சா கூட டக்குன்னு ரிட்டர்ன் ஆயிடும். அங்கெல்லாம் ஹெமரேஜுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. யாருக்காவது அந்த காலத்துல மண்டாடி பண்ணி ரோட் அடி பண்ணி பாத்திருக்கீங்களா? இல்ல, அந்த ஷாக் அப்சார்பர் ஆக்டிங் அஸ் எ ஷாக் அப்சார்பர். ஆனா இப்ப வந்து இந்த பாங்கெல்லாம் வந்து வேலைக்கு ஆகும். ஏன்னா குடுமினா முடிஞ்சிருக்கும், கம்ப்ரஸ் பண்ணும், ப்ரெஷர் கிடைக்கும், ஷாக் அப்சார்பர் மாதிரி. இதெல்லாம் அதுல இல்ல. தாலி சுமப்பதையே கஷ்டப்பட்டு நினைக்கிறார்கள். அதே மாதிரி கொலுசு போடு இடம் பாத்தீங்கன்னா ஸ்டமக், அந்த ஸ்டமக்ல வந்து எக்ஸஸ் ஹீட் இல்லாம அது பார்த்துது. அது தந்தை படும்போது அது தந்தையாக போட்டார்கள், பின்பு கொலுசாக மாறிவிட்டது. அடுத்து மெட்டி போடும்போது அவள் கால் இது படும்போது ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அவளுடைய நுரையீரல் வந்து சரியான இயக்கத்தில் இயங்குவதற்கு நீங்க வேணா பாருங்க. புல்லாட்டு மூக்குத்தி இதெல்லாம் போட்டவர்கள் கண்டிப்பா ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்க ஆரோக்கியம் எப்ப கிடும்? பாரின் கலாச்சாரத்துக்கு ஆட்படும் போதுதான் அந்த மாதிரி நடக்குது. அகத்தி கீரை, அகத்தி கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அகத்தில் உள்ள தீயை அணைப்பதே அகத்தி கீரை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வால்நட் பாத்திருப்பீங்க, மூளை எப்படி இருக்குமோ அது மாதிரி அதை உடைச்சிங்கன்னா ட்ரை கொடுக்கும். அப்படிலாம் பாத்தீங்கன்னா
அந்த ஃப்ரூட்ஸை ட்ரை ஃப்ரூட்ஸில் கொடுக்கும்போது இதெல்லாம் ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்தது சீரகம், ஜீரகம் ஜீரகம் சொல்றமே அதனுடைய உண்மையான சொல் என்ன தெரியுமா? சீர் அகம், அகத்தை சீர்படுத்துவதே சீரகம். அதனாலதான் சாப்பாடு நம்ம சேர்க்கிறோம். வாழை இலை, வாழை வைக்கும் இலை, வாழை இலையில் உணவு பரிமாறி சாப்பிடும் போது நச்சு தன்மைகள், நச்சு பொருட்கள். இப்ப பீட்டர் சார் நோனியில கொடுக்குறாரு, எல்லாரும் நோனி வாங்கி குடிக்கிறாமா தெரியாது. பீட்டர் சார் அப்பயே நோனி அடிச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா வாழை இலையில பரிமாறி போடும் போது நச்சு பொருட்களை அது வாங்கி கொடுக்கிறது. எந்த ஒரு உணவுப் பொருளும் அதில் பேக் செய்து கொண்டு போனால் கெட்டு போவதில்லை. அதே நேரம் இப்ப வாங்குற கேரி பேக்ல போட்டா கேஸ் அக்குமுலேட் ஆகி சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துடும். பட் அது நமக்கு தெரியறதில்ல. என்ன சொல்றோம், கடைக்காரன் கொடுத்தது சரியில்லை அதனால வாங்கி, அது இல்லை. அங்கு கண்டெய்னர் சரி கிடையாது. ஏன்னா பால் எத்திரி, அது என்ன நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கு நமக்கு தெரியாம. பட் அதை நம்ம கண்டுக்கிறது. கீழ்காய் நெல்லி, இந்த கீழா நெல்லிக்கு வந்து உலகத்துல மஞ்சள் காமாலைக்கு மருந்து எந்த ஒரு நாட்டிலையும் தனிப்பட்ட முறையில் இல்லை, கண்டுபிடிக்கவில்லை. காரணம் என்னன்னா அந்த இலை, இதெல்லாம் நான் எனக்கு தோன்றியதை சொல்கிறேன், தயவுபதி இதை விட அதிகம் தெரிந்தவர்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். மேல உள்ள இலை லிவர், கீழே உள்ள காய் வந்து கால்லர். அதனாலதான் கீழ் காய் நெல்லி, அந்த ஒரு இலைக்கு மட்டும்தான் காய் கீழே இருக்கும். அடுத்து குப்பை மேனி இலை, கேள்விப்பட்டிருப்பீர்கள் கிராமங்களில் ரோட்டோரங்களுக்கு. மேனி குப்பையாக இருந்தாலும் அதை செப்பனிடும், அதனால் குப்பை மேனி இலை. முடக்கு அறுத்தான் கீரை, அனைவரும் பீட்டர் சாரோட அந்த கலவையில நிறைய இதெல்லாம் சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன். முடக்கு அறுத்தான் கீரை, முடக்குவாதத்தை அறுக்கக்கூடிய கீரை, அதான் முடக்கு அறுத்தான் கீரை. வாத நாராயண இலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, வாதரசால் சொல்லுவாங்க. இந்த வாத நாராயண இலையாகப்பட்டது வாதத்தை போக்கக்கூடிய தன்மை உள்ளது. கருவேப்பிலை குளோரோஃபில்லா தனியா வாங்கி பாறையில சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க, டெய்லி கருவேப்பிலையை தூக்கி எறிஞ்சு சாப்பிடுவாங்க. கருவேப்பிலைய சாப்பிடும் போது குளோரோஃபில் எங்க வேணும் அப்படிங்கும் போது இவங்க தனியா வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனா உணவோடு அதை சேர்த்து சாப்பிட தூக்கி எறிகின்றோம். இது வேற போது, இது யார் போட்டா சாரி என்னை தூக்கி போடும். அதான் நடக்குது. இப்போ தேன் வந்து சுவை ஒன்று, குணம் வேறு. மலை தேன், மடு தேன், மலையில் உள்ள தேன்கள் சுவை ஒன்றா இருந்தாலும் குணங்கள் வேறுபடுகிறது. அதில் வேப்ப மரத்தில் கட்டப்படும் தேனுக்கு அதீதமான சுவை உண்டு. சுவைக்கு மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய மருந்து. இப்போ பேபி வாக்கர்ல குழந்தை போடுறாங்க. ஒரு குழந்தையாகப்பட்டது தான் காலை பாதத்தை ஊனி நடவண்டியை பிடித்துக் கொண்டு ஸ்பைனல் கார்டை சரி தானே பேலன்ஸ் செய்து நடக்கின்றது. பேபி வாக்கர்ல போட்ட குழந்தைங்க ஆண் குழந்தைங்களா பாத்தீங்கன்னா பொங்கல மாதிரி தான் நடப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா, அந்த வாக்கர் எந்த போக்குல போகுதோ அது மாதிரி அந்த உடம்பு அந்த குழந்தை தந்தும். அப்ப தன் நிலை, தன் பலம் இது அதில் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே இது மாமகார நடவண்டி வாக்கரும் ஒரு ஐதீகம் வச்சிருப்பாங்க, இல்லை ஒரு சாஸ்திரம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த நடவண்டியை கொடுத்து கொடுக்கும்போது அந்த குழந்தை பாதத்தை ஊன்றி தன் வசம் வலது இடதை பார்த்து சரி செய்து தன் ஸ்பைனல் கார்டை நிமித்தி அது நடக்க ஆரம்பிக்கிறது. அது அழகு. அதனால பேபி வாக்கர்ல தயவு செய்து குழந்தைங்களை யாரும் போடாதீங்க. இனிமே ஒரு உறவுகளை போட்டாலும் போட அளவு பண்ணாதீங்க. அதே மாதிரி தூளி, தூளியில நீங்க குழந்தைய போட்டீங்கன்னா அதை விட ஒரு சேஃப்டி ஒன்று கிடையாது. ஆனா இந்த மாதிரி தூளி போடக்கூடாது, ஸ்பிரிங் போட்டு இப்படி இப்படி ஆட்டுறது. ஏன்னா காற்றை ஊடுருவிட்டு வந்து இந்த பக்கம் உள்ள லிவர், இந்த பக்கம் உள்ள ஸ்பிரிங் அப்படியே ஃப்ளோட் பண்ணி வரும்போது எக்ஸஸ் கேஸ், எக்ஸஸ் ஃப்ளூயிட் நமக்கு எது இருந்தாலும் வாய் வழியாக வெளியேறு நமக்கு தெரியாமல், இல்லை ஆசன வாய் வழியாக அந்த கேஸ் வெளியேறு. அப்போ அந்த குழந்தை வந்து அடுத்து உணவு அருந்துவதற்கு தயாராகிறது. அதே மாதிரி தாய்ப்பால், தாய்ப்பாலில் உள்ள சூட்சமமும் அதை குழந்தை தாயிடம் அருந்தும் சூட்சமமும் வேறு எதுலையுமே கிடையாது. ஏன்னா அந்த தாய்கிட்ட வந்து குழந்தை வந்து பாலூட்ட செல்லும் போது இந்த உதடுகள் தமக்கன் ஸ்பிரீன் மண்ணீரல் அண்ட் வயிறு இது இயக்கப்படுகிறது. நாக்கு ஹார்ட்டு இயக்கப்படுகிறது. முகம் முட்டு முட்டு முட்டும் போது என்ன நடக்குது, நுரையீரல் இயக்கப்படுகிறது. கண் லிவர் இயக்கப்படுகிறது. காது கிட்னி இயக்கப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலோ தெரியாவிட்டாலோ இதுதான் நடக்கிறது. ஏன்னா அதுல இருக்கிற ஆரோக்கியம் அந்த வேகம் காலம் உண்டும் ஜீரணிக்கிறதுக்காக அங்கேயே அது எக்ஸசைஸ் தன்னால பண்ணிக்கும், சொல்லி கொடுக்க வேண்டாம். நடக்குது. தாய்ப்பால் கொடுக்கிறது கேவலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய்ப்பால் கொடுக்காத குழந்தை, புட்டிப்பால் குடிக்கும் குழந்தை பார்த்தீர்கள், புட்டியை தேடிதான் போகின்றது. ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தை கெட்டவனாக இருந்தாலும் அம்மா என்றால் அவனுக்கு உள்ளே துடிக்கிறது. ஏன்னா
அந்த தாய்ப்பால் கொடுத்ததுடைய அந்த விளைவு அந்த பாசா அம்மா பட்டத அவங்களுக்கு போகுது. அவன் அயோக்கியனாக இருந்தால் கூட அம்மாவுக்கு முடியலன்னா ஓடிட்டு போகும். இது எல்லாமே நம்மளுடைய நடப்புகளே நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இந்த சின்னம்மான் பவுடர்னு சொல்லிட்டு நவக்கத்த பவுடர் இது வந்து பல கேன்சரை கூறாதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இயக்கப்படுகிறது. இப்பொழுது இதையெல்லாம் வாழ்வியலில் நாம் கடைபிடிக்க வேண்டியதை பற்றி பார்த்தோம். அடுத்து மருந்தில்லாமல் நாம் நோயை குணப்படுவது எப்படி என்பதை பார்ப்போம். தட் இஸ் எனர்ஜி லெவல் ட்ரீட்மெண்ட். இன் இந்தியா இட் இஸ் கால்ட் அஸ் பிராண சக்தி, பிராண எனர்ஜி, பிரம்மசக்தி எனர்ஜி. அந்த சைனாஸ்ல சைனால சொல்லும்போது இட் இஸ் கால்ட் அஸ் சி எனர்ஜி. அந்த கொரியா அண்ட் சம்வேர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹி எனர்ஜி. இந்த எனர்ஜி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. தட் இஸ் மெட்டாபிசிக்ஸ். அப்படின்னா this is can able to see the object and touch the object. This is சென்னா இயற்பியல் என்றால் ஒரு பொருளை தொடங்கும், அதை பார்க்கவும் முடியும். ஆனால் மெட்டாபிசிக்ஸ் பார்க்க முடியாது. உங்களுக்கு ஆக்சிஜனை கையில் பிடிச்சிட்டேன் அப்படின்னு யாரும் காமிக்க முடியுமா? முடியுமா? என்னென்றால் அதுதான் இறைசக்தி. அதை வந்து யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அதுதான் சக்தி, அதான் இறைசக்தி. அந்த ஆக்சிஜன் தான் நம்ம ட்ரீட்மெண்ட். ஏன்னா உடம்பில் அந்த சக்தி தடைப்படும் போது நாம் அதை இயக்குகிறோம். இயங்கும் போது ஒவ்வொரு செல்லும் பிரபஞ்சத்தை நோக்கி தான் இயங்குகின்றது. நாம் உள்ளே சாப்பிட்றது ஒன்றை பார்த்து கொஞ்சம் வயிற்றுக்கு நம்ம கொடுக்கறது எனக்கு பாக்கி எல்லாமே வெளியிலேருந்தால் நம்ம கிடைக்கிறது. இந்த கிடைக்கக்கூடிய ஒன்றை நாம் பயன்படுத்தி மேலும் மேலும் நம் உடம்பு வந்து கெடாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் வழிவகுத்துக் கொள்ள வேண்டும். அது நம் கையில் தான் இருக்கு. நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்றோம், ஒவ்வொரு மாத்திரையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு மெடிசன் பாருங்கள். இப்போ கிட்னி ப்ராப்ளம் வேறு எதுக்காக ப்ராப்ளம்னா, இப்போ முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லுறது என்ன முக்கியமானா, இன்சுலின் டிபெண்டன்ட் பர்சன்ஸ் எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் கண்டிப்பாக ஆகும்.